முதல் நிலை இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். இறை இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். இயேசுவை குற்றம் சாட்டிய யூதர்கள் உறுதியாக இத்தகைய குற்றங்களை செய்தார் என்று நிரூபிக்க முடியவில்லை. ஆனாலும் ஆளுநர் அவர்களின் குற்றச்சாட்டை ஏற்று இயேசுவை குற்றவாளியாக்கி மரண தண்டனை விதிப்பார் என்று நம்பினர். குற்றவாளியை அவர்களே தீர்ப்பிடலாம் என்று பிலாத்து சொன்ன போதும் கூட அவர்கள் மரண தண்டனை விதிக்க அவர்களுக்கு அதிகாரமில்லை என்று விளக்கம் அளித்தனர். பிலாத்துவும் தெளிவில்லாமல் இருந்தார். ஆகவே சமய காரணங்களை விட அரசியல் ரீதியான குற்றச்சாட்டுகளை ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்கினர். முதலில் இயேசு மக்களை தூண்டிவிட்டார். இரண்டாவதாக சீசருக்கு வரி செலுத்தவில்லை. மூன்றாவதாக தன்னையே அரசராக அறிவித்துக் கொண்டார் என்ற குற்றச்சாட்டுகள். பிலாத்துவுக்கு முதல் குற்றச்சாட்டு தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. ஏனெனில் யூத மத தலைவர்கள் ஏற்கனவே மக்களை தூண்டிவிட்டுக் கொண்டுதான் இருந்தார்கள். இரண்டாவதாக யூதர்கள் உரோமையருக்கு வரி செலுத்துவதை கடுமையாக எதிர்த்ததால் அது ஒரு பெரிய குற்றமாக இருந்திராது. மூன்றாவது குற்றச்சாட்டில் அவருக்கு ஆர்வம் இருந்தது. அதனால்தான் இயேசுவை பார்த்து, நீ யூதரின் அரசனா என்று கேட்டார். அரசர் என்று தெரிந்தும் அவரை தீர்ப்பிட்டான் பிலாத்து. ஆணவமும் அகம்பாவமும் பிலாத்துவின் கண்களை மறைக்க இயேசு எப்படியும் தனது நிலையை விளக்கி விடுதலை கேட்பார் என்று எண்ணியிருந்தான். ஆனால் நீதி அநீதியின் முன் மண்டியிடவில்லை. இந்த போராட்டத்தில் ஆண்டவரே, நீரே வென்றீர். ஜெபம். ஆம் அன்பான இயேசுவே, செய்யாத குற்றத்திற்கு பொறுப்பேற்று முன்மாதிரியை காட்டினீர். நாங்களும் எங்களை பற்றி இல்லாதது பொல்லாதது சொல்லப்படும் போது இயல்பாக கடந்து செல்லவும் அடுத்தவரை பற்றி அவ்வாறு பேசாத பக்குவத்தையும் தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. இரண்டாம் நிலை, இயேசுவின் மீது சிலுவை சுமத்தப்படுகிறது. இறை இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். சட்டங்களை கரைத்து குடித்தால், சம்பிரதாயங்களையும் அணுகும் பிசகாமல் கடைபிடித்தால் தங்கள் இறைவனுக்கு ஏற்புடையவர்கள் என்று யூதர்கள் கருதினர். சமாரியர்கள், வரி வசூலிப்போர், பாவிகள், நோயாளிகள், கைம்பெண்கள், பிறையினத்தார் அனைவரும் கடவுளின் சாபத்திற்கும் தண்டனைக்கும் உரியவர்கள் என்று சொல்லி வந்தனர். ஆனால் இயேசுவே, நீர் கடவுள், நம் அனைவரின் தந்தை, இரக்கம் நிறைந்தவர், அபரிமிதமான அருளையும் ஆசிரையும் எல்லாருக்கும் நிறைவாய் பொழிபவர் என்று சொல்லி அவர்களை நீர் அரவணைத்தீர். இவர் மற்ற போதகர்களைப் போல இல்லை, இவர் அதிகாரத்தோடு போதித்தார் என்று உம்மை பற்றி மற்றவர்கள் சொன்னது அவர்கள் நீர் போதித்ததையும் செய்ததையும் விரும்பவில்லை என்றுதானே காட்டியது. அவர்கள் கொடுத்த சிலுவை எங்களின் மீட்புக்கு கிடைத்த ஒரு அற்புதமான கருவி என்றுதானே, கனமாக இருந்தாலும் களைப்போடு இருந்தாலும் எங்களுக்காக தூக்கி சுமந்தி. ஜெபம். அன்பான இயேசுவே, உம்மோடு எங்களின் அன்றாட சிலுவைகளை தூக்கி சுமக்க அருள் தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். மூன்றாம் நிலை, இயேசு முதன்முறை தரையில் விழுகிறார். இறை இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். சிட்டுக்குருவியின் தலையில் பனங்காயை வைப்பது போல இறைமகன் உம்மீது பாரச் சிலுவையை சுமத்தியது யூத சமுதாயம். படை வீரர்களின் பரிகாசமும் கசையடியும் அதைவிட கணக்கிறது. ஆனால் நீர் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல உம்மை இகழ்வாரை பொறுத்தது எமக்கு வியப்பாய் உள்ளது. கீழே விழுவது ஒன்றும் தவறு கிடையாது, தோற்பது என்பது முடிவு கிடையாது என்று எமக்கு பாடம் புகட்டி உமக்குள்ளே இருந்த சக்தியை ஒன்று திரட்டி தோல்வியை விரட்டினீர்.
யூத சமூகமும் உரோமை சமூகமும் ஒரு நாள் இந்த சிலுவையை வணங்கும் என்று மனதில் நினைத்துக் கொண்டீரோ? ஜபம். அன்பான இயேசுவே, நாங்கள் ஒவ்வொரு பாவங்களை செய்யும் போதும் எங்கள் மனசாட்சி சொல்கிறது அதை செய்யாதே என்று. இருந்தும் நாங்கள் பாவத்தால் பழுவை அதிகப்படுத்தினோம். இனியாவது உம்மை போன்று தோல்விகளில் துவழ்ந்து விடாது எழுந்து நடக்க அருள் தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். நான்காம் நிலை, மகனை தாய் சந்திக்கிறார். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். சிலுவை பயணத்தில் உமது கண்களும் அன்னையின் கண்களும் சந்தித்தன. பாசத்தின் பார்வையிலே தொடர்ந்து போக துணிவை தூக்கி வீசினாள் அன்னை. உள்ளமும் உள்ளமும் உறவை கெட்டிப்படுத்தின. தாய் தன் பிள்ளையை மட்டும் எதிலும் எப்பொழுதும் விட்டுக் கொடுக்க மாட்டாள். ஆனால் அன்னை மரியா வித்தியாசமானவர். 10 வயதிலே மலைநாடு தனியே போனவளாயிற்றே. யோசப்போடு சேர்ந்து 600 மைல்களுக்கு அப்பால் இருந்த எகிப்துக்கு குழந்தையோடு பயணம் போயிருக்காளே. அவளுக்கு தெரியும், நீர் மனித குல மீட்புக்காக உண்மையே இழக்கத்தான் இந்த பாடுகள் என்று துணிவோடு உண்மை களம் இறக்கினாள். தாய்ப்பாசம் என்பது தன் குழந்தைக்கு எதுவும் நடக்கக்கூடாது என்பதில் அல்ல. அந்த குழந்தையினால் இம்மண்ணுக்கும் மக்களுக்கும் எதுவும் பயனில்லை என்று வார்த்தை வராமல் ஆக்குவதே என புரிய வைத்தேன். ஜெபம். அன்பான இயேசுவே, தாயினும் சிறந்த கோயில் இல்லை என்பதை பிள்ளைகள் உணரவும், குழந்தைகள் தமக்கான சொத்து கிடையாது, தானாக வாழ துடிக்கும் உயிர்கள் என்பதை அம்மா அப்பாக்கள் உணரவும் அருள் தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். ஐந்தாம் நிலை, இயேசுவின் பயணத்தில் சீமோன். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். இடையில் மரித்தால் என்ன செய்வது என்று பதபதைத்த படை வீரர்கள் உம் நிலை கண்டு வருந்தினர். சிலுவை மரணத்திற்கு வாய்ப்பில்லாமல் போய்விடுமே என்றெண்ணி சிமியோனை சிறிது தூரம் சிலுவையை தூக்கி வந்து சுமையை குறைக்கிறார்கள். நல்ல வேளையாக நீங்கள் வந்து உதவி செய்தீங்க சிமியோன். நிச்சயமாக உங்களுக்கான கைமாறு விண்ணகத்தில் கிடைக்கும் என்று மனதார வாழ்த்தியிருப்பீர்கள் தானே? காலத்தினார் செய்த உதவி சிறிதெனினும் அது எவ்வளவு பெரிதாக உமக்கு இருந்திருக்கும். உதவி செய்பவரின் குடும்பத்திற்கு சந்ததி சார்ந்த பலன்கள் அதிகம் உண்டு. நாம் செய்கின்ற ஒவ்வொரு அறச்செயலும் நம்மை மட்டுமல்ல, நமது பிள்ளைகளையும் பேர குழந்தைகளையும் நம்மோடு தொடர்புடைய அனைவருக்கும் அரணாக உள்ளது. ஜபம். அடுத்தவர் சுமையை இறக்கி வைக்க இரக்கம் கொண்ட மனிதர்களாக எம்மை மாற்றும் ஆண்டவரே. ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். ஆறாம் நிலை, வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறார். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். ரத்தம் என்றாலே மயக்கம் போடும் மனிதர்கள் மத்தியில் கொடூரமாக குத்தி சிதைக்கப்பட்ட உமது முகத்தை துடைக்க வந்த வெரோனிகாவை நினைத்து உள்ளம் நெகிழ்ந்திருப்பேன். அவளும் என் ஆண்டவருக்கு இந்நேரத்தில் நான் என்ன செய்ய முடியும் என்று ஒரு கணம் யோசித்து என்னால் முடிந்ததை செய்வேன் என நன்மை செய்ய வாய்ப்பு தேடுகிறாள். தேடி வந்த அந்த தேவதைக்கு உமது அன்பையும் நன்றியையும் ரத்தம் சொட்ட சொட்ட கொடுத்து மகிழ்ந்தேன். நான் ஒரு நல்ல வேலைக்கு போன பிறகு
ஏழைகளுக்கு என்னால் உதவி செய்வேன். நான் அதிகம் சம்பளம் வாங்கிய பிறகு தேவையில் இருப்போருக்கு ஏதாவது செய்வேன் என்று நினைக்கும் என்னை எப்பொழுதும் கனித்தரும் அத்திமரமாய் இரு. வெரோனிகா போன்று நன்மை செய்ய வாய்ப்பு தேடு என அழைக்கின்றேன். ஜபம். நன்மை செய்ய நல்ல நேரம் பார்க்காத நல்ல சமாரியன் போன்று தேவையில் இருப்போருக்கு என்னால் முடிந்ததை செய்ய அருள் தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். சிமியோன் உதவி செய்தும் தோள்களில் இருந்து சிலுவை நழுவும் போது, தூக்க முடியாமல் நீர் கீழே விழும்போது என்னவெல்லாம் நினைத்திருப்பீர்? லாசரே எழுந்து வா என்றும், சிறுமியே எழு என்றும் இறந்தவர்களுக்கெல்லாம் உயிர் தந்தீரே. இயேசுவே எழும் என்று சொல்ல அங்கு யாரும் இருந்தார்கள் ஆண்டவரே? வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம் அதை எப்படி சொல்லும்? அதனால்தான் நீரே உமக்கு சொல்லிக் கொண்டீரோ, விழுதல் நல்லது, தோல்விகள் அவசியமானது, நமது பலமும் பலவீனமும் நமக்கு தெரிய வரும். உதவுபவர் யார், உதாசீனப்படுத்துபவர் யார் என்று தோல்விகள் காட்டும் என்று உமது விழுதல் எமக்கு காட்டுகிறது. இயேசுவே, தோல்வியை குறித்து நாம் கவலைப்படக்கூடாது. தோல்வியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய தனி பாடம் ஒன்று உண்டு. தோல்வியிலிருந்து நாம் பெறுகிற ஞானத்தையும் நல்லறிவையும் வேறு யாருமே நமக்கு வழங்க முடியாது. தோல்வியை நாம் துருவி ஆராய்ந்தால் மட்டுமே, நமது வீழ்ச்சியை நாம் விசாரித்து பார்த்தால் மட்டுமே மெய்யறிவு எனும் உண்மையை நாம் காண முடியும். இப்பொழுது நமக்கு தோல்வியாக தென்படுவது நாளை வரும் வெற்றிக்கு வித்தாக அமையும். ஜபம். தோல்வியின்றி வரலாறா என்று நாங்கள் எங்களையே கேள்வி கேட்டு தோல்வி தரும் பாடங்களை அள்ளி சுமந்து அடுத்த அடியை தெளிவாக நகர்த்த ஆவியின் துணை தாரும் ஆண்டவரே. ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. எட்டாம் நிலை. எருசலேம் மகளிருக்கு ஆறுதல் தரும் இயேசு. இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். பெண்களுக்கு உமது மீட்பு பணியில் கொடுத்த முக்கியத்துவம் அதிகம். அன்றாட வாழ்வில் புறக்கணிக்கப்பட்ட பெண்களோடு நீ கொண்டிருந்த உறவு ஆழமானது. இனி எங்களுக்கு யார் இருக்கிறார் என்ற தோரணையில் எருசலேம் மகளிர் உம்மை நோக்கி அழுத பொழுது, நடந்ததை நினைத்து அழுவது போதும், ஆனால் பெரிதாக ஒன்றும் நடக்கப் போவதில்லை. எதிர்காலத்தை நினைத்து இப்பொழுதே அழுங்கள் என்று கண்ணீர் துளிகளையும் கவனமுடன் செலவிட கருத்து சொன்னீரே. வெறும் கண்ணீர் மட்டும் மனமாற்றத்தின் அடையாளம் அல்ல, அது ஏமாற்றத்தின் வெளி வேடமாகவும் இருக்கலாம். கண்ணீர் வேண்டாம், காரியம்தான் வேண்டும் என்ற நேரத்தில் எதிர்காலத்தில் எங்களின் குழந்தைகளை பற்றி அழுது புலம்புவதை விட இப்பொழுதே நாங்கள் எங்களின் பிள்ளைகளை பற்றி கவனமுடன் இருக்கவும், இப்பொழுது அவர்களுக்கு சொகுசான வாழ்வை கொடுப்பதை விட கடினமாக இருந்தாலும் வாழ்க்கைக்கு அடிப்படையான மதிப்பீடுகளை கொடுக்கவும் அருள் தாரும். ஜபம். ஞானத்தோடு வளர்ந்த இயேசுவே, எங்களின் குழந்தைகளுக்கு எது பிடிக்கும் என்பதை விட எது தேவையானது என்பதில் நாங்கள் அக்கறை காட்ட அருள் தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஒன்பதாம் நிலை. இயேசு மூன்றாம் முறை கீழே விழுகிறார்.
இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். பழி வாங்குபவன் பலசாலி, மன்னிப்பவன் மதியீனன் என உலகப் போக்கிற்கு எதிராக நமக்கு கெடுதல் செய்பவர்களை மன்னிப்பது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு நன்மையும் செய்ய வேண்டும் என்ற இயேசுவின் அழைப்பும் நமக்கு சவால்தான். ஆனால் அதுதான் நமது கிறிஸ்தவ அடையாளம். எங்கள் பாவங்களின் சுமை அதிகம் உம்மை மூன்றாம் முறையாக கீழே தள்ளிவிடுகிறது. ஆண்டவரே, பணத்திற்காக, பதவிக்காக, புகழுக்காக மதிப்பீடுகளை எளிதில் துறந்து யூதாஸ் இஸ்காரியோத் போன்று ஆதாயத்திற்காக எதையும் செய்ய துணிந்து விடுகிறோம். உம் மன்னிப்பில் நம்பிக்கை வைக்காத போது நாங்கள் வாழ்வை இழந்து விடுகிறோம். எங்கள் பாவங்களில் நாங்கள் உமது மன்னிப்பை மறந்துவிடாமல் இருக்கவும் உமது இரக்கத்தில் என்றும் நம்பிக்கை கொண்டிருக்கவும் கற்றுத்தருகிறீர். 70 times 7 times என்று எங்களுக்கு மன்னிப்பு அளிப்பதையே மனநிலையாக மாற்றச் சொல்கிறீர். மன்னிப்பா, அது என் அகராதியிலேயே கிடையாது என்னும் எனது மடத்தனமான மனப்பாங்கை சுத்திகரித்து தூய்மையாக்கி என் தவறுகளில் துணிவோடு மன்னிப்பு கேட்கும் மனநிலையை உருவாக்கும். ஜெபம். அன்பு இயேசுவே, பாவத்தில் விழுந்த போதெல்லாம் மதலேன் மரியாவை போல, தாவீதை போல, உம் அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை மன்னித்தருளும் என்று நம்பிக்கையுடன் ஜெபிக்க நல் மனம் தாரும் இறைவா, ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். 10 times இயேசுவின் ஆடைகளை உரிகிறார்கள். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். வந்தவரை எல்லாம் கரை ஏற்றி விட்டு தண்ணீரிலேயே மிதக்கிறது ஓடம். வாழ்நாள் முழுவதும் மாண்பிழந்த மனிதர்களின் உரிமை காக்க உழைத்தவர் நீர். நீரே இப்பொழுது வெற்றுடலாய் நிற்கின்றீர். பாவிகள், வரி வசூலிப்போர் மற்றும் ஒதுக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்டோரின் நிறை வாழ்வுக்காகவே தாம் வந்திருப்பதாக தெளிவாக சொன்னீரே. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்ற உமது கூற்று எங்களின் குடும்பங்களில், பங்கில், சமுதாயத்தில் பல்வேறு ஒடுக்குமுறைகளுக்கு ஆளான மாந்தரின் மாண்பினை காக்க எங்களையும் இழுத்து செல்ல உதவி செய்யும். சக்கேயை போன்று அவர்களும் அபிரகாமின் மகன்கள் மற்றும் மகள்கள் தானே. ஜெபம். அன்பான இயேசுவே, ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவரே என்று மட்டும் சொல்லாமல் விண்ணக தந்தையின் வார்த்தையின்படி செயல்படுபவராக இருக்க இன்றே மனமாற்றம் தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். 11 times இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். கண்கள் காண சகிக்காத காட்சி, காதுகள் கேட்க முடியாத இதய வெடிப்பு, நரம்புகளின் தெரிப்பு, வானம் மட்டும் கேட்கும் உம் அழுகுரல். ஆணிகள் உமது உடலின் அங்கங்களை துளை போடுகின்றனர். இறையருளை அள்ளி கொடுத்த கரங்களில் ஆணி ஏறியதும் இருந்த ரத்தமும் வடிந்து நிற்கின்றன. நாளெல்லாம் நடந்த கால்களில் ரத்தம் சிந்த சித்தம் நோக குத்தி கிழிக்கிறார்கள். படை வீரர்களை பொறுத்தவரை நீ ஒரு சிலுவையில் அறையப்பட வேண்டிய குற்றவாளி, அவ்வளவுதான். ஆங்கே இரக்கம் காட்ட யாரும் இல்லை, நேரமும் இல்லை. கடமையை தான் செய்கிறார்கள், கட்டளையை நிறைவேற்றுகிறார்கள். நீரோ வலியால் வெம்பி வெடிக்கிறீர், புழுவை போல் நெளிந்து துடிக்கிறீர். உண்மை நொறுங்கியது போன்ற உணர்வு, தந்தை கைவிட்டு விட்டாரோ என்ற ஏக்கம். சிறு புல்லை கூட வதைக்காத நல்லவரை சாகடிக்கிறார்கள். நன்றி உணர்வே நற்பண்புகளின் தாய் என்கிறார் சிசேரோ.
பிறர் தமக்கு செய்த உதவி சிறிதெனினும் அதை வாழ்நாள் முழுமைக்கும் மறவாது உள்ளத்தில் வைத்து போற்றுபவரே சிறந்த மனிதன். ஜெபம். அன்பு ஆண்டவரே, எனக்காக நீர் சிந்திய இரத்தம் எனது பாவங்களை போக்கியது. எனவே நான் என்றும் உமக்கு நன்றியுள்ளவளாக இருக்க அருள் தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். 12 நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். இறை இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு சமூக மாற்றத்தின் வேரிலும் ஒரு புரட்சியாளரின் இரத்தம் இருக்கிறது. மனித சமுதாயத்தின் நாகரீக வளர்ச்சியில் ஒவ்வொரு படிக்கட்டும் தன்னலம் கருதாத தியாக சீலர்களால் கட்டப்பட்டது. ஆம், நீ வந்த காரியம் நிறைவேறியது. 3 மணி நேரமாக சிலுவையிலே நேர்பட்ட வேதனைகள் கனவில் கூட என்னால் நினைத்து பார்க்க முடியாது. யூத தலைவர்கள், படை வீரர்கள் மற்றும் ஒரு திருடன் ஆகியோர் உமது வல்லமையை காட்சிப்படுத்த வேண்டிய போது ஒரே ஒரு குற்றவாளி மட்டும் உம்மை இறைமகன் என்று அறிந்து நிலை வாழ்வை பற்றி எண்ணி உம்மோடு வான்வீட்டில் நுழைய பாக்கியம் கேட்கிறான். வாழ்வு முழுவதும் பாவிகளுக்காகவும் புறம் தள்ளப்பட்டவர்களுக்காகவும் பாடுபட்டு உழைத்த உமக்கு இதைவிட என்ன அங்கீகாரம் வேண்டும்? இது போதும். வாழ்க்கையின் இலக்கை அடைந்து விட்டேன் என்ற நிம்மதியோடு எல்லாம் நிறைவேறிற்று. தந்தையே, உம் கையில் உயிரை ஒப்படைக்கிறேன் என்று தந்தையிடம் இறுதியாய் பேசி உம் வாழ்வை அர்ப்பணித்தேன். ஜெபம். வாழ்வோர் இனி தங்களுக்கென வாழாமல் தங்களுக்காக இறந்து உயிர் பெற்றெழுந்ததுக்காக வாழ வேண்டும் என்பதற்காக அவர் அனைவருக்காகவும் இறந்தார் என பவுலடியார் 2 கொரிந்தியர் 5:15 கூறுவது போல பிறருக்காக வாழும் வரத்தை தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. 13 நிலை. தாயின் மடியில் தமையன். இறையேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். ஆண்டவரே, உமது வேதனைகள் முடிந்து விட்டன. உம்மை கொடூரமாக கொலை செய்தவர்கள் அங்கு இல்லை. உமது உடல் மெதுவாக சிலுவையில் இருந்து இறக்கப்படுகிறது. இப்போது உமது உடலை உமது தாயாரின் மடியில் வைக்கிறார்கள். 100 தலைவன் கூட இவர் உண்மையாகவே இறைமகன் என்று உம்மீது நம்பிக்கை கொண்டார். சுற்றி இருப்பவர்களும் அப்படித்தான் நினைத்திருப்பார்கள். அநியாயமாக நல்லவர் ஒருவரை கொன்றுவிட்டோமே என்ற உணர்வு அங்கிருப்பவர்களுக்கு இருந்திருக்கும். ஆனாலும் அது மிகவும் தாமதமான புரிதல். நிறைய நேரங்களில் நாங்களும் அப்படித்தான் இருக்கிறோம். உயிரோடு இருக்கும் வரை எங்களுக்கு நெருக்கமானவர்களை புரிந்து கொள்ளாமல் சண்டை போட்டு மனது நோகச் செய்கிறோம். ஆனால் இறந்த பிறகு அவரை மாதிரி முடியுமா என அவர்களை வாணலாக புகழ்ந்து அஞ்சலி செய்கிறோம். நினைக்கவே வெட்கமாகவும் அருவறுப்பாகவும் உள்ளது. அன்பாண்டவரே, உயிரோடு இருக்கையில் எமக்கு நெருக்கமானவர்களின் குறைகளையும் புரிந்து கொண்டு அவர்களை நேர்மறையோடு அணுகி பாராட்ட பரந்த மனம் தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். 14 நிலை. இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். இறை இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். உள்ளம் நிறைந்த அன்பு இருப்பவர் அடுத்தவருக்கு கொடுக்க ஒருபோதும் தயங்க மாட்டார்கள். அரிமத்தியா நகர் யோசேப்பு அப்படிப்பட்டவரே. உமக்காக தமது கல்லறையை தானம் தருகிறார்.
புண்ணியம் தேட பொழுது விடியட்டும் என்று கருதாமல் தேவையை உணர்ந்து தெளிவாக முடிவெடுக்கிறார். நிறைய நேரங்களில் நன்மை செய்ய நல்ல நேரம் பார்த்து நாட்களை நகர்த்தி கொண்டிருக்கிறோம். தமக்கு மிஞ்சியதுதான் தானமும் தர்மமும் என்று வியாக்கியானம் பேசி அவசர அழைப்பை அந்நியமாக கடந்து போகிறோம். ஜெபம். அன்பு இயேசுவே, பிற தேவையில் என்னால் முடிந்ததை தாராளமாய் செய்து புண்ணியம் தேடிக்கொள்ள புத்தி தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென்.